அஞ்சு நியமங்கள் சொன்னார் அதுல வந்து ரசத்துக்கு உச்சிதமான கதையை வைக்கணும்னார் இப்ப இந்த கதையில ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்றது அப்படிங்கறதுதான் ரெண்டாவது போர்ஷன் சோ முதல் டிஸ்கஷன் முடிச்சோம் இப்போ கதையை ரசத்துக்கு உச்சிதமாக இருக்கணும்னா கதையில இருக்கக்கூடிய பலவிதமான காம்பனன்ட்ஸு நாயகன் பிபாவம் அனுபவ வெபிஜாரி பாவங்கள் இவைகள் எல்லாமும் உச்சிதமாக இருக்கணும் கதைக்கேத்த மாதிரி அண்ட் ஒவ்வொரு கதையினுடைய ஒரு ஃபார்மேட்டை அதாவது கத்திய ரூபமா இருக்கட்டும் பத்தி ரூபமா இருக்கட்டும் சம்பு ரூபமா இருக்கட்டும் இல்லைன்னா கத்தியத்திலையும் பலவிதமான வெரைட்டிஸ் இருக்கு பத்தியத்திலயும் பல வெரைட்டிஸ் இருக்கு இந்த வெரைட்டியோட இருக்கக்கூடிய கதையானது எப்படி ரசத்துக்கு உச்சிதமா இருக்கணுங்கிறத பத்தி ஔசித்யத்தை சொன்னார் நமக்கு அப்போதான் பிரபந்தம்ங்கிறது ஒரு ரசத்தை சஜஸ்ட் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல் நியமத்தை நமக்கு விவரணம் கொடுத்தாரு ரெண்டாவது நியமம் இப்ப என்ன கதாயாம் அனுபயோகி அம்சஸ்ய தியாக உபயோகி அம்சஸ்ய கல்பனம் இதுதான் ரெண்டாவது இப்ப ஆரம்பிக்க போறோம் கதையில இருக்கக்கூடிய உபயோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் போர்ஷன் இருக்கே கதையில அதை தியாக விட்டுடணும் உபயோகி அம்சஸ கல்பனம் உபயோகமா இருக்கக்கூடிய அம்சத்தை நம்ம ஒரு கவி கல்பிச்சு அதை எழுதணும்னு டெக்ஸ்ட்ல பார்த்தோம்னா இதம் அப்புறம் பிரபந்தசிய ரச அபிவியஞ்சகத்துவே நிபந்தனம்னு பார்த்தோம் அங்கே இருந்து ஆரம்பிக்கணும் சோ இதம் இது வந்து ரச பிரபந்தசிய ரசவியஞ்சகத்தை ரெண்டாவது ரூல் ரசத்தை வியஞ்சகம் செய்வதில் நிபந்தனம் இது என்னது நியமது வசாய வச ஆயாத்தாம் கதஞ்சிது ரச அனனுகுணாம் ஸ்திம் தியா இதிவ்த்த வச இதிவருத்தம் இவ்வாறு நடந்தது அப்படின்னுட்டு ஒரு புராணத்திலேயோ எதுலையோ நம்ம பார்த்தோம்னா அந்த கதையின் வசமாக ஆயாதாம் வருகின்ற ரசத்துக்கு கதஞ்சித்து ஏதோ ஒரு விதத்துல ரசத்துக்கு அனனுகுணம் ஸ்திதி அனுகுணமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதியை தக்துவா விட்டுவிட்டு புனகா உத்ரேக்ஷிய மறுபடியும் இப்ப என்ன பண்ணணும்னா புனகான அதை விட்டதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றது தத்தப்பறம் உத்ரேக்ஷிய அபி அத உத்ரேஷ பண்ணியாவது சம்பாவனா தட் இஸ் தானே வந்து ஒரு கல்பிச்சாவது அந்த உத்ஷியாபி அந்தரா அந்தரான நடுவில் மத்தியே உத்ரேக்ஷியாபி அந்தரா மத்தியே ரச உச்சித கதா உன்னே உன்னய விதேயா அபீஷ்ட தனக்கு விருப்பமான ரசம் அந்த ரசத்துக்கு உச்சிதமான கதை அந்த கதையை உன்னய காண்பிப்பது அதை செய்ய வேண்டும் அதுக்கு மூணு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் என்ன காளிதாசு பிரபந்தேஷு ஹரி விஜயே யதாச்ச மதிய அர்ஜுன சரித்தே மகா காவ்யே இருக்கு இதுல வந்து ஆக்சுவலி உங்களுக்கு லோச்சனத்துல அதனுடைய விவரணம் இருக்கும் உங்களுக்கு

சோ காளிதாச இன்று இருக்கோ இல்லையோ காளிதாச பிரபந்தத்துல எந்த இடத்துல உங்களுக்கு வந்து கதா உண்மையகா சோ தேர் த்ரீ பாசிபிலிட்டி ஒன்னு வந்து என்னன்னா இல்லாதத சொல்றது இன்னொன்னு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றது இருக்கிறத எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சொல்றது மூணாவது வந்து இல்லவே இல்ல ஸ்வயமா கல்பிக்கிற சோ அந்த ஒரு வெறுப்புனும் ஒரு ஒரு ஆசை மாத்திரம் இருக்குமா இருக்கும் இப்ப ரகுவம்சத்துல வந்து அஜன் அஜனோட தசரதன் தசரதனோட அஹ் ராமன் இப்படிதான் வந்திருக்கே தவிர உங்களுக்கு வந்து அஜனுடைய விவாகம் முதலியவைகள்லாம் வர்ணிக்கப்படல அதை இவர் வந்து ரகுவம்சத்துலதான் வர்ணிச்சிருக்கார் அஜாதீனாம் ராஜ்யாம் விவாகாதி வர்ணனம் ரகுவம்சே வர்த்ததே வந்து விழுந்து அதேதான் அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு அதுக்கப்புறம் மேல யதா சர்வசேன விரச்சித்தே ஹரி விஜய் இருக்கு அதுக்கு ஹரி விஜயத்துக்கு இங்க சொல்றாரு ஹரி விஜயே காந்தா அனுநயன அங்கத்வேன பாரிஜாத்த ஹரணாதி நிரூபிதம் இத்திஹாசேஷு அதிருஷ்டம் அபி இந்த பாரிஜாத்தம் வந்து சத்தியபாமாவை அனுநயம் பண்றதுக்காக இங்க காந்தாங்கிறது யாருன்னா சத்தியபாமா ஹரி விஜய கிருஷ்ணனோட கதை அது அதுல சத்தியபாமாவை வந்து அஹ் சாந்தனப்படுத்துறதுக்காக அனுநய அங்கத்துவேன சத்தியபாமாவை சாந்தனப்படுத்துற மாதிரி அதுக்கு உபயோகமா பாரிஜாத்த மரத்தை போய் இவர் எடுத்துன்னு வர அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வர்ணிச்சிருக்கு அது வந்து இத்திஹாசேஷு அதிருஷ்டம் அப்படிங்கிற இத்திஹாசத்துல கிடையாது இந்த இல்ல வேற எங்கயாவது ஏதாவது ஒரு புராணத்துல எங்கேயோ கடக்குமா இருக்கோ அதையும் இதையும் கொண்டு வந்து முடிச்சு போட்டிருப்பார் சத்யபாமாவை அனுநயம் பண்றதுக்காக தான் அவர் கொண்டு வந்தாருங்கிற அவசியம் இல்லை எதாச்சியா போனார் பாரிஜாதத்தை கொண்டு வந்தார் அவ்வளவுதான் அதுக்கு அப்படி கூட இருக்கலாம் தெரியாது அடுத்தது அர்ஜுன சரித்தே அர்ஜுன சரித்தம்ங்கிறது இவர் எழுதினது ஆனந்தவர்தனோகம் எழுதின ஆனந்தவர்தனன் எழுதிருக்கார் அர்ஜுன சரித்தம் ஒரு காவியம் எழுதியிருக்கார் அதுல வந்து பாத்தாள விஜயாதி வர்ணிதம் இதிகாச அப்பிரசித்தம் பா அது வந்து ஆக்சுவலி அப்பிரசித்தம் கிடையாது பாதாள ஜெயம்ங்கிறது அர்ஜுனன் பாதாளத்துக்கு போய் அவன் வந்து ஜெயம் அவனுக்கு ஏற்படுறதுங்கறதெல்லாம் இருக்கு ஆனா அத புது ரீதியா இவர் பண்ணிருக்காருங்கிறது தான் நமக்கு இருந்தா கூட அதை புது விதமாக நவையா பங்கியா அவர் பண்ணிருக்காரு அத ரசவியஞ்சனத்துக்கு உகந்ததாக அவர் பண்ணிருக்காருன்னுட்டு அதை மாத்திருக்கார் கவி ஆனந்தவர்தனன் அது இல்லைன்னு இல்லை இதிகாசாதி அப்பிரசித்தம்னு வந்து லோச்சனக்காரர் போட்டிருக்காரு அது தப்பு வாஸ்தவமா வந்து இத்திஹாசத்துல இருக்கு அர்ஜுனன் வந்து பாத்தாளத்துக்கு போகிறது ஆனாலும் அத புது விதமா அவர் போட்டிருக்காரு சோ இப்ப ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல பாருங்க யதாச்ச மதியே ஏவ அர்ஜுன சரித்தே மகாகாவியே அர்ஜுன சரித்தம்னு நான் ஒரு பெரிய மகாகாவியம் எழுதியிருக்கேன் அதுல வந்து இந்த மாதிரி இதிகாச பிரசித்தமா இருந்தா கூட அத வந்து புது ரீதியா அத பிரசன்ட் பண்ணியிருக்கேங்கிறார் உம் கவினா காவியம் உபனிபத்னதா சர்வாத்மனா ரசபரதந்திரேனா பவிதவியம் எப் என்னவா இருந்தாலுமே கவியானவர் கவி காவியத்தை உபனிபத்னதா உபனிபத்னதா செய் விரச்சிதா அந்த காவியத்தை செய்யும் கவியினால் சர்வாத்மனா முழுமையாக ரசபரதந்திரேன பவிதவியம் ரசத்தை குறித்தவராக இருக்கணும் அவர் இதிவிருத்தே எதி ரச அனனுகுணம் ஸ்திதி பசியேற்று ததா இமாம் தாம் பங்க அனுகுரம் உபா உற்பத்தி திரவ அந்த இதிகாசத்தினுடைய விற்தாந்தங்களில் எதி ஒருவேளை ரசாதி அனனுகுணம் ஸ்திதிம் பசியேத்து ஒரு கவி ரசத்துக்கு வந்து அனுகுணமா இல்லாமல் ஒரு விஷயத்தை அவர் பார்த்தாரே ஆனால் ததா அப்பொழுது இமாம் பங்க்த்வா அபி இமாம் ஸ்திதிம் பங்க்த்வா அபி இந்த ஒரு ரசத்துக்கு அனுகுணமாக இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஸ்திதியை பங்க்த்வா உடைத்து அப்படின்னா அதை விட்டு விட்டு தியக்த்வா அந்த ஸ்திதியை விட்டு இவர் வந்து வேற எத்தையாவது உள்ள நுழைக்கணும்ங்கிற நுழைக்கலாம் தானாகவே ரச அனுகுணம் ரசத்துக்கு உகந்ததான கதாந்தரம் வேறு ஒரு கதையை உற்பத்தையேது கல்பிக்கலாம் கல்பிக்க வேண்டும்ன்னு இருக்கு இந்த இடத்துல வந்து சக்கியார்த்தம் இல்ல விதி அந்த இடத்துல விதி லிங்கா போட்டிருக்காரு உட்பாதையேத் அப்படின்னு இதிவிருத்த மாத்திர நிர்வகணேன கிஞ்சிது பிரயோஜனம் இதிஹாசாதேவ தத் சித்தேகே இவ் இதிவிறத்தம் இந்த மாதிரிதான் புராணத்துல இருக்குன்னுட்டு புராண கதையை சொல்றதுல இப்ப கவியனுடைய ஒரு சாமர்த்தியம் என்ன அந்த இடத்துல அதுக்கு நான் இதிகாசத்த எனக்கு என்ன உன் காவியத்தை பிடிக்கணும்னு வருது கேப்பானோ இல்லையோ உன் காவியம் தேவையே இல்லையே இதிவருத்த மாத்திர நிர்வாகம் இதிவிருத்த மாத்திர நிர்வாகம் வெறும் இந்த மாதிரி நடந்ததுன்னுட்டு புராணத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து சொல்றதுனால கிச்சித்து கவேகே பிரயோஜனம் கவேகே ந கிஞ்சித் பிரயோஜனம் கவிக்கு ஒரு விதமான பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா ரசத்தை அபிவக்தி பண்றதுக்கு புராணத்துக்கு ஒரு ஒரு இது கிடையாது ஏதோ அந்த கவி வந்து ஏன்னா அது இத்திஹாசாதே தத் பிரசித்தேகே தத் சித்தேகேங்கறிச்சு தச்சித்தம்ங்கிறது இதிவா இத்தி வித்த மாத்திர நிர்வகனம் சித்தி ஆயிடுறது நமக்கு அந்த இத்திஹாசம் இத்தியாசத்துல இருக்கக்கூடிய கதையை தான் தெரியணும்னா நான் போய் இதை படிச்சுப்பேன்னு உன் மகாகாவியத்தை படிக்கணும்ங்கிற அவசியம் இல்லை ஆகையினால மாத்திரம் சொல்லணும்ங்கறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது கவிஹி கவிக்கு அதுல இருக்கக்கூடிய விஷயத்த வேறு விதமாக ரசத்துக்கு அனுகுணமாக பிரசன்ட் பண்றதான் அது வந்து நமக்கு உகந்ததாக ஆறுது ரைட்டா இது வந்து மூணாவது இப்போ

ரசாதி வியஞ்சகத்துவே ரசத்தை தெரிவிக்கிறதுக்கு பிரபந்தசிய பிரபந்தசிய பிரபந்தத்திற்கு ரசத்தை தெரிவிக்கும் தன்மையில் இது இதம் அந்நது முக்கியம் நிபந்தனம் இது இன்னொரு ஒரு முக்கியமான ரூல் எது என்ன சந்தி முக பிரதிமுக கர்ப்ப அவமர்ஷ நிர்வகண ஆக்கியானாம் சந்தி சந்திகள் வந்து அஞ்சு சந்தி அவமர்ஷ சந்தி நிர்வகண சந்தின்னு இருக்கு இந்த ஐந்து சந்திகள் தத் அங்கா நாமங்க அந்த சந்திகளினுடைய அங்கங்கள் இருக்கு என்ன உபக்ஷேபாதீனாம் கட்டனம் இந்த உபக்ஷேப முதலியவைகள்லாம் சந்தி ஒவ்வொரு சந்திக்கும் பலவிதமான அங்கங்கள் இருக்கு முகசந்திக்கு ஒரு பலவிதமான அங்கம் பிரதிமுக சந்திக்கு கொஞ்சம் கர்ப்பசந்திக்கு சில அங்கங்கள் இருக்கு இந்த மாதிரி நாடகம் வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே இந்த அஞ்சு சந்தி பிரிவினை எப்படின்னா ஒரு பீஜத்தை பொறுத்து இருக்கு அந்த கதையில வந்து என்ன பீஜம் அப்படின்னு எடுத்தோம்னா அதை வந்து முகம் அதனுடைய தருவாய் ஆரம்பம் தான் உங்களுக்கு வந்து முகசந்தின்னு பேரு ஒரு நாட்டகத்துல நேரடியா வந்து கல்யாணம் பண்ணிட்டான்னு ஆரம்பிச்சோம்னா கதைய சரிப்பட்டு வராது இல்லையோ அது எப்படி வெயிட் பண்றாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் எப்படி டெவலப் ஆகுது பிரதிமுக சந்தி அப்புறம் ஐயோ அவனை பாக்க முடியலையேன்னுட்டு ஒரு விரகம் அதுக்கப்புறம் கர்ப்ப சந்தி பாக்கலான்னுட்டும் அதுக்கப்புறம் அவமர்ஷ சந்தி அஹ் தென் வருது இப்படிதான் வந்து ஒரு கதை அமையணும் அந்த கதையினுடைய அஞ்சு விதமான பார்ட்டிஷன்ஸ் இருக்கு ஒரு நாட்டகத்துக்கு அதுதான் முக பிரதிமுக கர்ப்ப அவமர்ஷ நிர்வாகம்னு இருக்கு அதுக்கு நடுவில் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கும் உபக்ஷேபாதி பல சந்தி அங்கங்கள் இருக்கு ஏதேஷாமபி கடனம் ஒரு பெருசா வியாக்கியானம் எழுதிட்டு போறார் ஏன்னா இந்த சந்தி அங்கங்கள் எல்லாத்தையும் வர்ணிக்கிறாருங்க ரச அபிவியக்தி அபேட்சையா இது எல்லாமே ரசாபிவக்தியை குறித்துதான் இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு உபக்ஷேபாதீனாம் கட்டணம் ரசாதி வியக்தி ரசத்தை தெரிவிக்கும்படியாக இருக்கணும் இந்த இதுல வந்து இந்த டெக்ஸ்ட்ல எல்லாத்தையும் ஈஸியரா கொடுத்திருக்காரு சந்தி நாம இதி அப்படின்னு அடுத்தது வந்து சந்தினா என்ன அப்படின்னு இதெல்லாம் இருக்கா பீஜம் ஆஹ் பிரபு சம்மி தேவ்யா ஹா அது லோச்சனம் உங்களுக்கு வேண்டாம் அந்த லோச்சனம் வந்து ரொம்ப கன்ஃப்யூசிங் ஆ ஐ மீன் ரொம்ப ஜாஸ்தி ஹையர் லெவல்ல இருக்கும் அது

ச இதம் அந்நது முக்கியம் நிபந்தனம் எது சந்தீனாம் முக பிரதிமுக கர்ப்ப அவமர்ஷ நிர்வகாக்கிய நாம் தங்கானாம் ச உபக்ஷேபாதீனாம் ஹட்டனம் ரச அபிவியக்தி அபேட்சையா அப்படின்னு ரசத்தை தெரிவிக்கும் அஹ் இதுல நமக்கு தெரிஞ்சுக்கணும் ரசத்தை தெரிவிக்கிற மாதிரி அந்த ஒரு அபேக்ஷா இருக்கும்படியாக சந்தி அங்கங்களையும் சந்திகளையும் நம்ம வந்து போடணும்னு இருக்கு அதுக்கு யதா வந்துயாம் ரத்னாவளியில இருக்கிற மாதிரி ரத்னாவளியில எப்படி ரத்னாவளி ஒரு நாட்டகம் அதுக்கு வந்து ஆரம்பத்திலேயே பிராரம்பே அஸ்மின்னு சுவாமிநகா வித்திஹேத அப்படின்னு விட்டு அவர் ஸ்லோகத்தெல்லாம் கோட் பண்றார் நமக்கு அது தேவையில்லை நது கேவலம் இந்த இடத்துல இருப்பாருங்க நது கேவலம் சாஸ்திர ஸ்திதி சம்பாதன இச்சையான் இருக்கு எங்க ரசத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கோ அதனுடைய எக்ஸாம்பிள் ரத்னாவளி நாடகம் நாட்டிகா நாடகம் நாட்டிகாங்கிறது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லது சுங்கார ரசத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் நது கேவலம் சம்பாதன இச்சையாங்கிற வெறுமன சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஸ்திதி என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்கோ அதை வந்து சம்பாதனம் அதை நம்ம வந்து உற்பாதனம் செய்வது அல்லது விவரணம் செய்வதுங்கிற ஒரு ஆசையினால் மாத்திரம் ஒரு கவி வந்து கதையை வந்து எழுதணுங்கிற அவசியம் இல்ல சாஸ்திரத்துல இதெல்லாம் சொல்லியிருக்காரு ரூல் புக்க இருக்காரு கையில சந்தினா முகம் முகத்துல வந்து பதிமூணு அங்கங்கள் இருக்கு பிரதிமுகத்துல இத்தனை அங்கங்கள் பதிமூ பதினோரு சந்தியங்கம் இருக்கு இது எல்லாத்தையும் போட்டேனா போட்டேனா போட்டேனான்னு ஒரு கவி வந்து ரூல் புக்கை வச்சுட்டு பார்க்க கூடாது அப்படிங்கிற நது கேவலம் சாஸ்திரஸ்திதி சம்பாதனை இச்சையா சாஸ்திரத்தில் இருப்பை சம்பாதிப்பதின் ஆசையின் பொருட்டு செய்யக்கூடாது ஒரு காவியத்தை அதுக்கு எக்ஸாம்பிள் சாஸ்திரத்தை வெறுமன கையில வச்சுண்டு பண்ணத்தினுடைய எக்ஸாம்பிள் என்னன்னா எதா வேணி சம்ஹாரே விலாசங்கிற ஒரு இது இருக்கு ஒரு சந்தியங்கம் இருக்கு பிரதிமுக சந்தியினுடைய அங்கம் அது அது வந்து பிரகிருத ரசத்துக்கு அனுகுணமா இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சந்தியங்கம் அந்த சந்தியங்கத்தை புகுத்தரர் உள்ள வேணி சம்ஹாரத்துல ரூல் புக்ல இருக்கோம் இல்லையோ பிரதிமுகத்துல விலாசம்ங்கிறது போடணுமோ இல்லையோ எனக்கு வந்து பிரகிருத ரசத்துக்கு அனுகுணமோ இல்லையோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல அந்த விலாசத்தை நான் இப்ப உள்ள புகுத்தி அவ்வளவுதான் அப்படின்னு வந்து போட்டிருக்கேன் ஆனா அது என்னன்னா அந்த தித்திய அங்கத்துல வந்து இந்த பக்கம் யுத்தத்துக்கு கிளம்பணும் பீஷ்மர் போயிட்டார் துரோணர் வந்து சேனாபத்தியம் எடுத்துட்டு இருக்கார் அந்த இடத்துல வந்து அஹ் பானுமதி துரியோதனனுடைய வைஃபுக்கு வந்து பானுமதிக்கு ஒரு சொப்னம் வருது ஒரு நகுலம் அதாவது ஒரு கீரி புள்ள ஆயிரம் பாம்புகளை சாப்பிட்டுறதா கொன்னுடுறதான் அடிச்சு கொன்னுடுறது அஞ்சு கீரி புள்ளையோ ஏதோ சம்திங் லைக் ஒரு ஒரு பாம்ப வந்து பாம்புடுறது அப்படின்னு இருக்கு இது வந்து சூச்சகமா இருக்கு அவ பயப்படுறா அந்த பயப்படுற சமயத்துல துரியோதனன் அவளை பாக்க வரா பாக்க வரைச்சே அவளை சாந்துவனப்படுத்துறான் சாந்துவனப்படுத்துறது மாத்திரம் இல்லாமல் அப்போ ஒரு திடீர்னு ஒரு சூறாவளி காத்து ஒண்ணு வருது எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லாத இதெல்லாம் வந்து அசுப சூச்சகம் அந்த சூறாவளி வந்த உடனே அவ இன்னும் மேலும் பயப்படுறா இந்த மாதிரி எனக்கு சொப்னமும் ஏற்பட்டுது இப்படி ஒரு திடீர்னு அகாலமா ஒரு ஒரு சூறாவளியும் வருது அப்படின்னு அவ நடுங்கரிச்சு அவன் ஆலிங்கனம் பண்ணி அவளை அழிச்சிட்டு போறான் உள்ள அந்த இடத்துல ஒரு குட்டி லவ் சீன் ஒண்ணு ஏற்படுறது அந்த லவ் சீன் பார்த்தோம்னா பிரகிருத்தமான ஒரு வீரரசத்துக்கோ அல்லது ரசத்துக்கோ உகந்ததா இல்லாமல் இருக்கக்கூடியது ஆனா ஏன் அந்த கவி அந்த இடத்துல போட்டிருக்காருன்னா பிரதிமுக சந்தின்னு ஒண்ணு இருக்கு அந்த பிரதிமுக சந்தியில முதல்ல முகசந்தி எப்படியாவது துரியோதனா கொன்னுடுவேன்னு பீமன் பிரதிஜ பண்றான் அந்த இடத்துல துரியோதனன் வந்து அங்க ரெண்டாவதுல பிரதிமுக சந்தையில என்ன ஆகும்னா இது முடியுமா முடியாதாங்கிற ஒரு சந்தேகத்துல இருக்கும் ஏன்னா பீஷ்மன் அட்டகாசம் பண்ணின்ற நம்மளால வின் பண்ண முடியுமா முடியுமாட்டும் அவனுக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்படும் அந்த இடத்துல அந்த சமயத்துல விலாசகான்னு ஒரு சின்ன சந்தியங்கம் இருக்கு அந்த சந்தியங்கத்தினுடைய டெபினிஷன் என்னன்னா சமீஹா ரதி போகார்த்தா விலாசகா இது ரதி ரதிக்கு போகம் ரத்தியை அனுபவிப்பதற்கு சமீகா ஆசைங்கிறது தான் விலாசகா சம் சம்போகம் ஏற்படணுங்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்கே அந்த ஒரு ஆசையை காண்பிப்பதுங்கிறது தான் விலாசம் சுங்கார காவியத்துக்கு அது ஒட்டி வரும் சுங்காரத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாடகத்துக்கு அது ஒட்டி வரும் வீரரசம் இருக்கிற இடத்துல இது வந்து சரிபட்டு வராது நாயிகாதி விஷயக இச்சாரூபகா விலாசகான்னு போடுற ரத்திக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு இச்சா அதுதான் விலாசம் அது வந்து பிரதிமுக சந்தியினுடைய முதல் அங்கம் பிரகிருதம் என்னன்னா வீரரசத்துக்கு அனுகுணமா இருக்க வேண்டிய விஷயத்துக்கு பதிலா இவர் வந்து வீரரசத்துக்கு அனனுகுணமா இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து இருக்காரு ஏன் எடுத்து இருக்காருன்னா பரத மதத்தினுடைய அனுசாரம் பிரதிமுக சந்தையில முதல் அங்கமா விலாசம் இருக்கணும் அதனால போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது ஆனா அது வந்து பிரகிருதத்துக்கும் ஒட்டி வரல சரி வந்து எதா வேணிசம்ஹாரே விலாசாக்கிய பிரதிமுக சந்தியங்கசிய பிரகிருத ரச நிபந்த அனனுகுணம் அப்பி டெக்ஸ்டில் பிரகிருத ரசத்துக்கு அனுகுணமாக இல்லாமல் இருந்த பொழுதிலும் தித்தியே அங்கே இரண்டாவது அங்கத்தில் பரத மத அனுசரணமாத்திரா கட்டனம் பரத பரத மதத்தின்படி இது இருக்கணும்னு போட்டிருக்கிறதுனால அத அனுசரணம் பண்ற ஆசையினால் மாத்திரம் அந்த விலாசங்கிறத கொண்டு வந்து கோத்திருக்கார் அது தேவையில்லை இது வந்து நது கேவலையா அத தான் முன்னாடி சொன்னார் நது கேவலம் சாஸ்திரஸ்தி சம்பாதன இச்சையான்னு சொன்னார் இல்லையா அடுத்தது இப்ப நாலாவது ரீசனுக்கு போறார் நாலாவது ரீசன் என்ன நமக்கு வந்து இது உச்சித அவசரே ரசசிய உத்தீபன பிரசமன யோஜனம்னு இருக்கு இத அபரம் பிரபந்த ரசகத்துவ நிமித்தம்னு இருக்காத்தியுக்தம் இருக்கு ஆமா ஆனா இது நம்ம வந்து முன்னாடி அந்த ஸ்லோகங்கள்லாம் காரிக்கையெல்லாம் கொடுத்தாரு அந்த காரிக்கை கொடுத்ததுல வந்து போட்டிருந்தது என்னன்னா உச்சித அவசரே சரியான அவசரத்துல கரெக்டான சமயத்துல ரசத்தினுடைய உத்தீபனம் இருக்கணும் பிரசமனம் இருக்கணும் வேண்டாத இடத்துல ரசத்தை கொண்டு வரக்கூடாது வேணுங்கிற இடத்துல ரசத்தை கொண்டு வரணும் இதம் சபரம் பிரபந்தசிய ரசவியஞ்சகத்துவே நிமித்தம் இதுவும் பிரபந்தத்தினுடைய ரசத்துக்கு வெஞ்சகமாக இருக்கும் தன்மையில் காரணமாக இருக்கிறது உடனே போயிடும் உடனேங்கிறது இல்ல உத்தீபனம் பிரசமனம் ரெண்டுமே இருக்கணும்ங்கிற தீப்தி இருந்தா கூட தீப்தி அப்படியே ஜுவலிச்சுட்டே இருக்கக்கூடாது இருந்தா தகட்டி போயிடும் அதனால அது அப்புறம் அமுங்கணும் அப்புறம் திருப்பி வெளில வரணும் அதுக்கப்புறம் திருப்பி போகணும் அந்த மாதிரி வரணும் அது ஆஹ் புனகா புனகாத்தீபியமானஹா ரசா அப்படிதான் இருக்கணும் புனஃப் புனகனா ரொம்ப திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்காது ஒரு தடவை அந்த ரசம் வந்து அப்புறம் அப்படியே அடங்கணும்

சில சமயம் இருக்கும் யதாவசரம் யதாவசரம் எதாவசரம் எதாவசரம் அந்த ரசசியல்யாம் அந்த நடுவில் அந்த இருக்கு சோ எத எது உத்தீபன பிரசமனே ரசசிய ரசசிய எது உத்தீபன பிரசமனே ரசத்துக்கு அங்கபூதமா இருக்கக்கூடிய பல ரசங்கள் நடுவுல நடுவுல அங்கங்க வந்து பிரசமனமாகலாம் அப்படிங்கிற யாம் ரத்னாவல அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள காமிக்கிறார் ரி பிரதமாங்கே அனங்க நான் இந்த வியாக்கியானத்தை படிச்சுன்னு வரப்போறேன் இப்போ இங்க இங்க இருக்கு சோ ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி ரத்னாவலில வந்து அந்த ரசம் ரசத்தினுடைய உத்தீபனம் ஏற்பட்டு பிரசமனம் ஏற்படுறது அப்படிங்கறது இங்க வந்து வியாக்கியானத்துல இந்த வியாக்கானத்துல காமிக்கிறார் இது உங்களோட டெக்ஸ்ட்ல இருக்காது இதே ஆமா வெறும் ரத்னாவலியா மேவன்னு இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் ஆஹ் இது வந்து பிரதிமுக சந்தியோடது சோ ரதிபோக சப்தஹா ஆதிகாரிக அதெல்லாம் ஆச்சு சோ நமக்கு இப்ப இந்த உத்தீபனம் பிரசமனம் தானே பாக்க போறோம் அதுதான் மூணாவது உத்தீபனம் இதின்னு இருக்கு அந்த இடத்துல உத்தீபனம்னா என்ன உத்தீபனம் விபாவாதி பரிபூரணையா விபாவத்தை பரிபூரணமா நம்ம காமிக்கிறதுனால உத்தீபனம் ஏற்படுறது யதா அயம்சராஜா உதயணம் இதி இத்தியாதி சாகரிகாய் பிரசமனம் வாசவதத்தாத பலாயனே அப்படின்னு இருக்கு இதுல வந்து உத்தீபனம் பிரசமனம்னு இருக்கு சோ உத்தீபனம் விபாவாதி பரிபூரணையா முதல்ல விபாவம்ங்கிறது என்ன ராஜா உதயணன் தான் விபாவம் ஆனா அந்த இடத்துல கான்டெக்ட் எப்படி வருதுன்னா அனங்க பூஜா நடக்கிறது மன்மதனுக்கு ஒரு பூஜை பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி இந்த சாகரிக்காவை ஐசின்ட்டு அந்த ஒரு சேட்டியோட சாகரிக்கா ஒரு உத்தியானத்துக்கு வரா அங்க வாசவதத்தா வந்து பூஜை பண்றா இவ சாகரிக்கா வந்து என்ன நினைக்கிறான்னா உதயணனை முதல்ல பார்த்த உடனே அவ வந்து மன்மதன் தான் அது அப்படின்னே நினைச்சான் ஓ எல்லாம் வந்து மன்மதனோட பொம்மையா வந்து நம்ம பூஜை பண்ணுவோம் இங்கெல்லாம் நேரடியே மண்மதன் வராம் போல இருக்கு அப்படின்னு அவ வந்து சொல்லுவோம் அவன் ரொம்ப வெகுளியா சொல்லுவோம் அதுக்கப்புறம்தான் வந்து அயம்சராஜா உதயணஹா அப்படின்னு அவ புரிஞ்சுப்போம் ஓ இதுதான் உதயணனா அப்படின்னு தான் அவளுக்கு புரிஞ்சு போவ யாருக்கு என்ன கொடுக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டாரோன்னுட்டும் இந்த சாகரிக்கா சொல்றான் சோ வாசவதத்தா முதல் வைஃப் இந்த சாகரிக்கா வந்து அஹ் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னுட்டு அவளை வந்து அவ வருவோ நடு வழியில அவளுடைய படகு உடஞ்சு போயிடும் அதனால வாசவதத்தாக்கே இவ வந்து சேட்டியா வந்து நிப்போம் அந்த சமயத்துல அனங்க பூஜா பண்ணணும்ங்கிறதுனால க இதுக்கு உத்தியானத்துக்கு வர்ற இடத்துல இவன் இந்த ராஜாவை பார்த்து இவன் தான் மன்மக்கனோன்னு நினைச்சுருவோம் தான் இவன் வந்து உதயணன் ராஜா அப்படின்னு புரிஞ்சுப்போம் சோ உத்தீபன விபாவம் அந்த சுங்காரத்துக்கு அந்த அரசன் அவ்வளவு அழகா இருக்காங்கிறத வந்து நமக்கு முதல்ல முன்வைக்கிறார் அதுல இருந்து ஆரம்பிக்கிறது உத்தீபனம் அதுக்கப்புறம் பிரசமனம் கரிச்சே என்னன்னா பின்னாடி வந்து அவ வாசவதத்தாக்கு பயந்துண்டு இவ வந்து கிடுகிடுன்னு ஓடி போயிடுறான் அந்த இடத்த விட்டு வாசவதத்தா பாத்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சோ பிரசமனம் பலாயனம் ஓடி போயிடுறான் முதல் அங்கத்துல அவன் எங்கயாவது நம்மள பாத்துற போறாளே அப்படின்னு சொல்லி சாகரிக்கா போயிடுறான் அதுக்கப்புறம் திருப்பியும் இரண்டாவது அங்கத்துல என்ன இருதுன்னா புனகா உத்தீபனம் சித்திர பலக உள்ளேகே மறுபடியும் அவ வந்து என்ன பண்றான் சித்திர பலகத்துல அந்த உதயணனோட படத்தை வரையறான் படத்தை வரைஞ்சுட்டு இருக்கிற இடத்துல வந்து இவளுக்கு இவளுடைய சுங்காரமானது அங்க தெரியறது அந்த ரத்தியினுடைய ஒரு திருப்பியும் ஒரு உத்போதனும் ஏற்படுறது அதுக்கப்புறம் பிரசமனம் எப்போனா சுசங்கதா பிரவேஷே சுசங்கதான்னுட்டு இவளுடைய சேட்டி உள்ளவர அப்போ உடனே இவ மறச்சுடுறாத அது ஒண்ணு காடம் ஹி அனவரத்தை பரிமிருதிதரசுமாரமாலசுமவது அவலம்பேத விசேஷத்தா சுங்காரா இது ரொம்ப திருப்பி திருப்பி போட்டு அந்த சுங்காரத்தை வந்து காமிச்சு காமிச்சு இது பண்ணோம்னா ஒரு ஒரு புஷ்பத்தை போட்டு மறுபடியும் மறுபடியும் முகர்ந்து பாக்குறதுனால அது எப்படி கசங்கி போயிடுமோ அது அப்படியே கன்னி போயிடுமோ அது போல அப்படிங்கிற ஆஹ் சுகுமாரமான ஒரு மாலத்தீ புஷ்பத்தை போல ஜடிதி மிளானம் ஏத்தி அது உடனே அது வந்து அப்படியே ஒரு வாடி போயிடும் கன்னி போயிடும் அந்த மாதிரி அந்த இது பழத்தை எல்லாம் கூட திருப்பி திருப்பி அந்த மாம்பழத்தை எடுத்து தொட்டு தொட்டு எங்க அம்மா எல்லாம் தொட்டு திருப்பி இப்படி அப்படி அப்படி கை சோ பார்த்தேன் இங்க வந்து சொல்ற திருப்பி திருப்பி அந்த ஸ்ங்காரத்தை போட்டு அது வந்து கசக்கீனா அதுக்கப்புறம் அதுக்கு தானே ஒரு இது இருக்காது அப்படின்னு சொல்றேன் உம் <laughs> यदाह मुनिभिः यद्वामा अभिनिवेशित्वं यतश्च विनिवार्यते दुर्लभत्वं यतो नार्यः कामिनः सा अपरा सा परारतिः சரி ஒரு வந்து நம்ம இஸ் வெரி டு மாதிரி அவளை காமிச்சாதான் அந்த ஒரு பராக்காஷ்ட எதிர்பார்ப்புலதான் உங்களுக்கு வந்து அந்த சுங்கார ரசத்தும் வந்து ரசம் வந்து இதுவா இருக்கும் திருப்பி திருப்பி அவ மீட் பண்ணிட்டான்னா ஆஃபனா தென் அதுல வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமே ரீடர்ஸுக்கும் அதுல வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்காது அதே போல வீரரசையும்

இப்ப கடைசி இது வந்து புனரார விசராந்தே ரசசிய அனுசந்திச்ச அனுசந்திச்சா தாபசவத்சராஜே தாபசவத்சராஜங்கிற ஒரு இதுலையும் புனர் ஆரப்த அனுசந்தி கடைசி காரணம் என்ன நமக்கு சமாப்தி பர்யந்தம் அங்கிரசிய அனுசந்தானம் மூடிவு வரையில் புனா ஆரப்த விஸ்ராந்தே ஆரம்பிச்சு முடியறதுங்கிறது அங்கி ரசத்துக்கு ஆரம்பிச்சு உபக்கிரம உபசம்ஹாரம் அதாவது நாடகத்திலுடைய முதல் அங்கத்தில இருந்து கடைசி அங்கம் வரையில் அங்கினக ரசசிய அங்கியாக இருக்கக்கூடிய ரசத்திற்கு ஒரு அணுசந்தி தொடர்ச்சிங்கிறது இருக்கணும் இருக்கணும் தாபசராஜே தாபசராஜ ஒரு நாடகத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கற இந்த நாடகம் இப்போ நமக்கு வந்து இட் இஸ் நாட் அவைலபிள் இந்த நாடகம் தாபச வத்ஸராஜங்கிற இந்த நாடகம் இட் இஸ் நோமலாங்க அவைலபிள் ஃபார் அஸ் ஓகே அதனால தாபச வத்ஸராஜே வாசவதத்தா விஷயம் ஜீவித சர்வஸ்வ அபிமான ஆத்மா பிரேமபந்த திபாவாதி ஔச்சித்ய கருண விப்ரலம்பாதி பூமிக்கா வியாபி அந்த கருண விபிரலம்பம்ங்கிறது முழு இதுலயும் வியாபிச்சு இருக்குங்கிற நமக்கு இது அவைலபிள்ங்க இல்லைங்கிறதுனால ஊற்றுருவோம் நம்ம அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு இன்னைக்கு இட் இஸ் நாட் எக்ஸ்டென்ட் பிரபந்த விசேஷ நாடகாதே ரசவியக்தி நிமித்தம் இது அபரம் அவகந்தவியம் எது அலங்கிருதி நாம் அந்த ஆறாவது ஆறாவதாக சொல்றாரா அலங்காரங்கள் பத்தி ஓ இல்ல இல்ல சாரி இனிமேதான் இது இதோட ஓவர் இந்த அலங்காரங்கள் தான் கடைசிது தப்பா சொன்னேன் சமாப்தி பர்யந்தம் அங்கரச அனுசந்தானம்ங்கிறது வந்து நாலாவதோடையே வந்துடுறது அந்த அஞ்சு இது அடுத்ததுதான் இதுதான் அஞ்சாவது உங்களுக்கு பிரபந்த விசேஷ நாடகாதேகே நாடகம் முதலிய பிரபந்தங்கள் இருக்கே அந்த டெக்ஸ்டுக்கு ரசித்தம் இதத்தை தெரிவிக்க கூடிய ஒரு காரணம் இன்னொன்னு இதுதான் என்னது அப்புறம் அவகந்தவியம் எது அலங்கிருத்தினாம் சக்தவ் அப்படி ஆனுரூப்பியன யோஜனம் அலங்காரங்களை வந்து எனக்கு பண்ண தெரியுங்கிறதுனால குவலை அனந்தத்துல இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது அலங்காரத்தையும் நான் காமிச்சுடுவேன் இதே காவியத்துல நுட்டு காமிக்க கூடாது அனுரூப்பியன யோஜனம் எங்கெங்க அனுரூபமா இருக்கோ உகந்ததாக இருக்கோ அப்படிதான் யோஜிக்கணும் அப்படிதான் அதை வந்து ஜோடிக்கணும் சேர்க்கணும் சக்தகாஹி கவிஹி ஒரு கவிக்கு ஒரு சக்தி இருக்கலாம் கதாச்சி அலங்கார நிபந்தனே தது ஆக்ஷிப்தையேவ அனபேட்சித ரசபந்தா பிரபந்தம் ஆரபத்தை தது உபதேசார்த்தம் இதம் உக்தம் திருஷ்யந்தே ச கவய அலங்கார நிபந்தனைக ரசாக அனபேட்சித ரசாக கவிஹி சக்தி ஒரு கவி சக்தி இருக்கக்கூடியவனாக இருக்கான் கதாச்சித்து அலங்கார நிபந்தனே அலங்கார நிபந்தனே சக்தா ஏவ அலங்காரத்தை போ புகுத்துறதுல அவனுக்கு சக்தி உடையவனாக தான் இருக்கான் ததா ஆக்ஷிப்தையா அலங்கார ஆக்ிப்தத ததா ஆக்ஷிப்ததையா ஏவ ரசபந்த ததா ஆக்ஷிப்ததையா தா ஆக்ஷிப்ததையாங்கிறது அந்த அலங்காரத்துல வந்து ஆக்ஷிப்தம் அதுல அவனுடைய புத்தியை செலுத்தினானே ஆனால் தது ஆக்ஷிப்தத்தையாந்து இருக்கணும் நாட் ததா ஆக்ஷிப்ததையா அந்த அலங்கார வர்த்ததே சோ அந்த அலங்காரத்துல ஒரு புத்தியை செலுத்தியவனாக இருந்தானே ஆனால் அந்த கவி என்னது அனபேட்சித்த ரசபந்தா அவனுக்கு ரசத்தை வந்து எதிர்பார்க்காமல் இருக்காம அதை வந்து பாக்குறது கிடையாது அப்படி பிரபந்தம் ஆரபத்தே தது உபதேசார்த்தம் இத்தம் ஒரு கவி வந்து பல அலங்காரங்களை ஒரு ரூல் புக் மாதிரி வச்சு படிச்சுட்டான் ரசத்துல வந்து குறிக்கோள் இல்லாத இந்த அலங்காரத்தை எப்படியாவது நான் ஒரு ஸ்லோகம் எழுதணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணின ஒரு கவி அவனுக்காக நான் இத உபதேசம் பண்றேன் அலங்காரங்கள் எழுத தெரியும்னு இருந்தா கூட அனுரூபமாக இருக்கக்கூடிய அலங்காரத்தை அதுல சரிபட்டு வராது அனுரூபமாக இருக்கக்கூடிய அலங்காரத்தை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சோ திருஷ்யந்தே ஹி கவையஹா அலங்கார நிபந்தனை நமக்கு பல கவிகள் இருக்கா அலங்காரத்திலேயே புத்தியை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அனபேட்சித்த ரசாகா ரசத்துல வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கா பல கவிகள் அவர்களுடைய பிரபந்தங்களில் சோ பிர ஸ்வ பிரபந்தேஷு தன்னுடைய பிரபந்தங்களில் கவிகள் அலங்காரத்தை புகுதில் புத்தியை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அனபேதரசாக ரசத்வனியில ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கா அப்படியும் நிறைய லோச்சனம் இருக்குங்க அனுஸ்வான உபமா ஆத்மா அபி பிரபந்தோ யா உதாகிருதா பிரபேதா யா உக உதாகிருத பிரபந்தேஷு பாசதே இதுக்கப்புறம் விபக் அன்னியவாச்சி இல்ல எப்படி இருக்கு அந்த பிரபந்தங்கள்ல எப்படி அந்த துவனி இருக்கு அப்படிங்கறத சொல்ற ரசத்வனிய சொல்லிட்டார் இப்ப வந்து விவகித அன்னிய துவனி எப்படி இருக்க போறதுங்கிறத சொல்ல போற உம்